அதே போன்று ஜகாத் கொடுக்க கூடாத ஆறு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். ஜகாத் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, அவங்களுக்கு கொடுக்கிறது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவதாக இந்த நல்ல வசதி உள்ள செல்வந்தர்கள் அவங்களுக்கு கொடுக்க இயலாது, அதுல வந்து வசதியாக வாழக்கூடியவங்களுக்கு கொடுக்க இயலாது. நல்ல உடம்புல தெம்பி இருக்குது, உழைக்கிறது இல்ல, இவர் ஜகாத் எதிர்பார்த்திருக்கிறான், இவர் கொடுக்க இயலாது. இது முதலாவது வகையினர். ரெண்டாவதாக உசூல், அதாவது உசூல் மிரு அல் ஃபுரூ, அதாவது வாப்பா வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பா அப்படி அப்படி அது கொடுக்க முடியாது. பிள்ளைகள் மகன் மகண்ட மகன் அந்த அந்த அடிப்படையிலும் கொடுக்க முடியாது. மூன்றாவதாக அல் குஃபார் அல் முத்லக், பொதுவான காஃபிர்கள். இப்ப ஏற்கனவே முஅல்லஃபா குலுபுஹும்னு சொன்னேன் தானே, அதாவது இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வர இருப்பவர்களை தாண்டி பொதுவாக இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்க இல்லைனா அந்த காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்க இயலாது. அதே மாதிரியாக நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க முடியாது. அதே போன்று அஞ்சாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் உரிமையிட்ட அடிமைகளுக்கும் ஜகாத் கொடுக்க முடியாது. இதெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஹைர், ஆறாவதாக அடிமைகள், நம்ம சொன்னோம் பொதுவான அடிமைகளுக்கு கொடுக்க இயலாது. ஏன்னா அது எஜமான் தான், அவர்களுடைய முழு பராமரிப்பும் எஜமானுடைய கையில் இருக்கிறதுனால நம்ம அடிமைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முகாத்தபாக இருந்தால், உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமையாக இருந்தால் ஜகாத் கொடுக்கலாம், அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவான அடிமைகளுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. எட்டு கூட்டத்தினருக்கு ஜகாத் கொடுப்பது கடமை, ஆறு கூட்டத்தினருக்கு ஜகாத் கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.